மகாபலிபுரம் என்ட்ரி இதுதான். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வினோத். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிற ரூட்டில் தான். ஸோ நம்ம லொக்கேஷன்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 23 கிலோமீட்டர் மகாபலிபுரம் பீச். ஆக்சுவலாக நம்ம இன்ட்ரோ வீடியோ தான் போடணும்னு சொல்லி நினச்சேன், பட் இன்ட்ரோ வீடியோ போகிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டைமே இல்லை. இது நம்ம சேனலில் போகிற ஃபர்ஸ்ட் ட்ராவல் விலாக். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்ட் பைக் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட். நீங்கள் பார்த்தீங்களா அந்த ரோடு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துதுங்க. நான் வந்து ஒரு வெயிலில் லைட்டாக கொஞ்சம் திரும்பி பார்த்தேன், இந்த லெஃப்ட் சைடில் ரோடு ஃபுல்லாக ஒரே ஒரு நிழலாக இருந்ததுங்க. பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, செம்மையாக இருந்ததுங்க. மரம் வளர்க்குறாங்க, தப்பு இல்லை, பட் ஆனால் கம்மியாக இருக்குங்க. முன்ன இருந்த விட இப்போ மரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப வெயிலாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ லைட்டாக லெஃப்ட் சைடில் மரம் பக்கத்தில் போனேன், கூலாக ஃபீல் ஆயிடுச்சுங்க. அதான் சொல்கிறேன், மரம் வேணுங்க நம்ம லைஃபுக்கு. மரம் கண்டிப்பாக வேணும், அதை கண்டிப்பாக வந்து வெட்டாதீங்க. தெருவில் பார்த்தீங்களா அந்த தெருவில் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருந்துங்க லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே மரம் தாங்க. ஒரு இடத்துல கூட மரம் இல்லாமல் இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குங்க. அந்த ரோடு செம்மையாக இருந்தது பார்க்க, அங்கங்கே பூவாக விழுந்து வேறு லெவலில் இருந்ததுங்க அந்த இடமே. நான் தான் அங்கே ஒரு வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நின்று வீடியோ எடுத்தேன், நான் காமிச்சிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அது ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரோடுன்னு நினைக்கல, வீடு நினச்சி வெளியே உட்காந்துருந்தாங்க. நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணிட்டுருக்கிற லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் பீச்சுக்கு 29 கிலோமீட்டர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 35 நிமிஷத்தில் போயிடலான்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுதுங்க. ஆனால் கூகுள் மேப் வந்து மற்ற டைம் அதை 100% சொல்ல முடியாது, கண்டிப்பாக வந்து ஒரு 90% சொல்லலாம். அந்த டைமிங்காக சொன்னிங்கன்னா கண்டிப்பாக 90% கரெக்டாக இருக்கும், 100% கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. நம்ம ஃபாஸ்ட்டாக போனோன்னா அந்த டைமை கூட பீட் பண்ணிடலாம். ஆனால் லொக்கேஷன்லாம் அலைய விடும் பாருங்க, கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் பேக் சைடில் போய் காமிச்சிடும். வேற லெவல் பிளேஸுங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்க ஃபுல்லாகவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. பரவாயில்ல, வெயிலில் இருந்தாலுமே இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஸோ வேறு லெவல் தான். 9 மணிக்கு வண்டி எடுத்தேன், பட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்தேன். மகாபலிபுரம் பீச்சுக்கும் போகிறோம், மகாபலிபுரம் டெம்பிளுக்கும் போகிறோம். ஆக்சுவலாக மகாபலிபுரம் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 8வது செஞ்சுரி, அதாவது 8வது நூற்றாண்டில் கட்டினதாக வந்து சொல்கிறாங்க. மகாபலிபுரம் போகணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், போகவே முடியல. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போதான் போகிறேங்க. ஏன்னா ஒரு நாள் கூட லீவே தரமாட்டாங்க நமக்குன்னு, ஒரு நாள் கூட லீவே தரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சண்டே அந்த மாதிரி தான் போக முடியுது. அதனால அந்த ஜாபை கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக நமக்கு எப்போ லீவ் தேவைப்படுதோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஜாபை தேடலான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். இப்போ ஐயா வந்து ஃப்ரீயாக விஐபி தாங்க, விஐபி மாதிரி தான் இருக்கேன் இப்போ எந்த ஒரு வேலைக்கும் போகல. சொன்னீங்கன்னா போயிட்டுருக்காங்க, நான் அவங்கள கூப்பிட்டேன், வாடா எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணலாம்டா வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு வரலைங்க. இப்போ நம்ம எதில் போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஜாபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய எப்போ கூப்பிட்டாலுமே நோன்னு சொல்லாமல் வருவோம் ஸ்ப்ளெண்டர், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மைலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அப்படியே சொல்லிட்டே போகலாம் இவனை பற்றி, ஒரு தனி ஒரு எமோஷனல் தாங்க. பைக்குக்கும் பாய்ஸுக்கும் ஒரு கனெக்ட் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு தனி ஒரு எமோஷனல் தான். அவர் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ஏன்னா எங்கே போகணும்னு நினச்சாலுமே அவன் முறுக்குனாலே போயிடும், கூட்டிகிட்டு போயிடுவான். அந்தளவுக்கு வந்து பைக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது அதை விட பிடிக்குங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அதை விட ரொம்ப பிடிக்குங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். ஸோ இனிமேல் வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில்.
வியூஸ் 1000 வியூஸ் போயிடுச்சுங்க. 1000 வியூஸ் ஒரு ஒரு வீடியோ வந்து 500 வியூஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகிடுச்சு. உன்னாலேயும் முடியும்டா, நீயும் பண்ணுற அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க. அதுதான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக வந்து என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ரொம்பவும் இல்லாமல் என்னோடய பெஸ்ட்டு என்னவோ அது கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இந்த மகாபலிபுரம் போகிற ரூட்டு வேறு லெவலுங்க. நம்ம ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, அதான் வெளியே போகலாமே, நாலு பேரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட எனக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாமே நினச்சி தாங்க நான் ட்ராவல் பண்ணுறேன். அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லி நம்மளோட ட்ரீமை நம்ம தள்ளி போட விரும்பவே இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான், அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம், தனியாகவும் சரி கேங்காகவும் சரி. ஒரு வழியாக வந்து மகாபலிபுரத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கியூஆர் கோடு வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ பேடிஎம்மில் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, அப்புறமா கூகுளில் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, அப்புறம் ஃபோன்பேயில் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸோ எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், பட் ஆனால் ஒர்க் ஆகலை. லாஸ்ட்டாக வந்து அந்த கூகுள் லென்ஸ்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஒரு லிங்க் மாதிரி ஒன்று வந்தது, ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஒரு பார் கோட் மாதிரி இருந்தது, அதை வச்சு தான் நான் பே பண்ணேன். ஸோ அதுலேயே டிக்கெட் எல்லாமே வந்துருச்சுங்க. நம்ம அவன்கிட்ட வந்து டிக்கெட் வாங்குறத விட ஸோ எனக்கு வந்து அது டிக்கெட் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து மகாபலிபுரம் என்ட்ரி இது தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ட்ரி இது தான். வந்தாச்சு. நம்ம வந்து டைரெக்டாக அவர்கிட்ட வந்து டிக்கெட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் வருது. ஆன்லைனில் ரொம்ப பாடுபட்டு டிக்கெட்டை புக் பண்ணால் 35 தான் வருது. ஃபஸ்ட் டைம் வந்து வர்றது மகாபலிபுரம், கரெக்டாக அந்த அயனாவரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 64 கிலோமீட்டர் வந்தது மகாபலிபுரம் டெம்பிள், ஓல்டஸ்ட் டெம்பிள், 8th century கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பே பண்ணாலே 35 ரூபா கொடுத்து நம்ம உள்ளே வந்துட்டு 8ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. பல்லவர்ஸ் அதாவது பாண்டவர்கள் சொல்லுவாங்க, ஸோ அவங்க நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இடம். சண்டே ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். இந்த பக்கம் இடம் இருக்கா இறங்குறது? மகாபலிபுரம் உள்ளே வந்து வந்தாச்சுங்க. பட் ஆனால் உள்ளே போக முடியல, ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சரியான வெயிலுங்க இங்கே. இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து ஒன் புடவை வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து வாட்டர் பாட்டில் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. சரியான வெயில், கொஞ்சம் வெயிலெலாம் இல்லை, சரியான வெயில். அங்கே ஒரு அதாவது கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லதான பிளேஸ் கூட எதுவுமே இல்லை. ஒவ்வொரு ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே வந்து செதுக்காமல் விட்டுருக்காங்க. வேறு லெவலுங்க இடம். ஆர்கிடெக்சரை ரசிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஏன்னா நானும் தான் ரசிக்கிறேன், ஸோ எனக்கு ரொம்ப தான் பிடிக்கும். ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க, சே பாருங்களேன்.
நடுவில் இருக்குது, ஒரு மரம் இல்லை, கோயில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நடுவில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம பீச்சு, பக்கத்தில் பீச் இருக்குது, ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா, வாங்க. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் காவாசு தான் சொல்லுவேன், ஏன்னா வந்து இந்த கடலில் வந்து பாருங்கண்ணே சுற்றி, அதாவது பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்தில் வந்து லைட்டாக ஒரு கல் தெரியுது. ஸோ ஏன்னா வந்து முக்கால்வாசி டெம்பிள் வந்து கடலில் தான் போயிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் நான் பாருங்கண்ணே, அங்கே ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான கல்லுன்னே வச்சுப்போம், அது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு டெம்பிள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுக்கு இல்லாமல் அங்கே ஒரு கல் தெரியுது பாருங்கள், சின்னதாக. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து மகாபலிபுரம் டெம்பிள் வந்து உள்ளே வந்து முழுகியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு காவாசிதான் சொல்லி எனக்கு தோணுது டெம்பிளை வச்சு பார்க்கும்போது. ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க, குழந்தைங்க விளாட்றதும் சரி டிஸ்டர்ப் பண்ணுறதும் சரி ரொம்பவும் செம்மையாக இருக்கும். அங்கே ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லில் வந்து அந்த கடல் தண்ணி வந்து அப்படியே மோதும் போது உள்ள வரைக்கும் தண்ணி போகுதுங்க, அந்த கோயில் உள்ள வரைக்கும் தண்ணி போகுது. ஆனால் எனக்கு அதில் என்னென்னா ஒரு கஷ்டமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காவாசி தாங்க, காவாசியோ இல்லை அரைவாசி தான் நினைக்கிறேன். ஸோ அரைவாசி டெம்பிள் மட்டும்தான் நம்ம மகாபலிபுரத்தில் இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அரைவாசி டெம்பிள் வந்து அந்த கடலில் தான் முழுகிருக்குன்றத நான் கிளியராக பார்த்தேன். ஆனால் வேறு லெவலுங்க, அந்த அரைவாசியாக இருந்தாலுமே மகாபலிபுரம் செம்மங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க நான் வாட்ச் பண்ணும்போது. ஸோ அங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப கூலிங்காக இருந்தது. பிளேஸே வந்து வேறு லெவல் கூலிங்காக இருந்தது. சுற்றி அடித்தாலுமே அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த இடம் சுற்றி. ஸோ நான் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ், அப்புறமா பைக் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.